இந்த வீடியோவில் வன்னார் அல்கோரிதம் பற்றி பார்க்கலாம் இதுதான் தரப்பட்ட டேபிள் ஐஸ் நோஸ் ஹெட் எஃப் கலர் கேர் இவெல்லாம் வந்து attributes, டார்கெட் வேல்யூ வந்து சிமாயில் சிமாயில் வந்து இயர்ஸாக இருக்கலாம் அதே நேரத்தில் நல்லது நோவாக இருக்கலாம் இதுதான் கொஷன் இதை வன்னார் ஆர் அல்கோரிதத்தை பயன்படுத்தி இதுக்கான சொலூசனை காணணும் முதலாவது ரோவை டி ஒன் அடுத்த ரோ T2, டூ அடுத்த ரோ T3, த்ரீ T5 ஃபோர் டி ஃபைவ் வந்து இப்படி குறித்து கொள்வேன் அடுத்த இன்னொரு டேபிள் வந்து போடணும் அந்த டேபிளில் முதலாவது attributes, அடுத்த rules, அடுத்த error, அடுத்த டோட்டல் errors இதுதான் வந்து அடுத்த டேபிள் அதில் வந்து முதலாவதுக்கு நாங்கள் காணப்போகிறோம் முதலாவது அட்டிபியூட் ஐஸுக்கு காணப்போகிறோம் அட்டிபியூட் வந்து ஐஸ் ஆயிருக்கேற்க ஒன்று வந்து ரவுண்டாக இருக்கலாம் அதே நேரத்தில் ஸ்குவராக இருக்கலாம் ரவுண்ட் வந்து ஜேர்ஸ் ஆயிருக்கேக்கையும் ஸ்குவேர் வந்து ஜேர்ஸ் ஆகிருக்கேக்கையும் ஏறரை காணப்போகிறோம் இப்போ ரவுண்ட் வந்து ஜேஸ் ரவுண்டு அங்கே ஐஸில் வந்து ரெண்டு இருக்குது அது நேரத்தில் ஸ்குவர் வந்து மூண்டு இருக்குது ஐஸ் ரவுண்ட் வந்து ஜேர்ஸ் ஆகிரு கேட்க காணேக்க ஒரு ஜேர்ஸும் ஒரு நோவும் ஆனால் இப்போ ரவுண்ட் வந்து ஜேர்சி இருக்க கேட்க காணிக்க ஆனால் நோவுண்ட மே மொத்தம் ரெண்டு மேலே போட நோ எத்தினுறதை தான் போடணும் இப்போ ரெண்டின் மேல் ஒன்று ரவுண்ட் வந்து ஜேர்ஸ் அறிக்கை ரெண்டின் மேல் உண்டு ஸ்கொயர் வந்து ஜேர்ஸ் அறிக்கைக்க ஸ்கேர் வந்து எரல்ஸ் போட ஸ்கொயர் வந்து இருக்கேக்க தான் போடணும் அதாவது மூண்டின் மேல் ரெண்டு தான் வந்து ஜேர்ஸாயிருக்கேன் மூண்டின் மேல் ஒன்று வந்து நோவாயிருக்கேக்க அடுத்த அட்டிபியூட்ஸ் வந்து நோஸ் ஆயிரக்கேக்க ஒன்று நோஸ் ஆயிருக்கேற்க வந்து ட்ரையாங்கிளாக இருக்கலாம் ஸ்குவராக இருக்கலாம் ட்ரையாங்கிள் மூ ஜேர்ஸாக இருக்கிறது மூண்டு இருக்குது ரெண்டு ஜேர்ஸும் ஒரு நோவும் ஆனால் இங்கே போடேக்க வந்து மூண்டில் மேல் ஒன்றுன்னு தான் போடுவோம் ஏன் நோவுண்ட சிமோலஸ் எறற எரரை தான் போடுவோம் அடுத்தது வந்து ஹெட் ஹெட்டில் வந்து ரவுண்டாக இருக்கலாம் ஸ்குவராக இருக்கலாம் ரவுண்டாக இருக்கேக்க ஜேர்ஸாகவும் ஸ்குவராக இருக்கேக்க நோவாகவும் போடுவோம் ரவுண்டாக இருக்கேக்க நாலு இருக்குது நோ ஜேர்ஸுக்கு வந்து ஜேர்ஸ் மூண்டிருக்கு அப்போ நாளில் மேல் ஒண்டை தான் போடணும் ஏன் நோவுண்டை சிமோலஸ் இரட்டை போடுறதால நாளில் மேல் உண்டு அடுத்த ஸ்குவேர் வந்து நோவாக இருக்கேக்க ஒன்றின் மேல் ஜேர்ஸை போடணும் ஜேர்ஸ் அங்கே ஒன்றுமே இல்லை அதால் சைபர் அடுத்து வந்து எஃப் கலர் அட்டிடியூட் பர்பிளாக இருக்கலாம் க்ரீனாக இருக்கலாம் ஜெலோவாக இருக்கலாம் பேர்பிளாக இருக்கேக்க ஜேர்ஸ் க்ரீனாக இருக்கேக்க நோ ஜெலோவாக இருக்கேக்க ஜேர்ஸ் பேர்பிள் ஜேர்ஸ் வந்து மொத்தம் பேர்பிள் ஒன்று தான் இருக்குது அப்போ ஜேர்ஸை போடேக்க நோவை போடணும் ஜெ தான் மேலே போடணும் இப்போ ஒன்றின் மேல் சைவர் க்ரீன் வந்து இருக்கேக்க மொத்தம் க்ரீன் ட்ரெண்ட் இருக்குது ரெண்டா ஜேர்ஸுன்ற சிமோல செரரைட் போடேக்க ரெண்டின் மேல் சைவர் ரெண்டு தான் போடணும் ஜேர்ஸ்யே போடணும் அடுத்த ஜெலோ ஜெலோ வந்து ஜேர்ஸாக இருக்கேக்க ட்ரெண்ட் அங்கே ட்ரெண்டு ஜெலோ இருக்குது ஜேர்ஸ்ன்றா நோவுண்ட சிமோ வேலியூ தான் போடணும் அப்போ ரெண்டின் மேல் சைவர் அங்கே நோ உண்டும் இல்லை அடுத்த அட்டிபியூட் ஹேர் ஹேர் வந்து ஜேர்ஸாக இருக்கலாம் நோவாயிருக்கேன் ஜேர்ஸாக இருக்கேக்க ஜேர்ஸையும் இருக்கேக்க நோவையும் போடுறோம் அப்போ ஜேர்ஸ் அங்கே வந்து நாலு இருக்குது நாலு மேல் இமோலஸ் எரர் ரேட் போடுறதால நோவுண்டையை தான் போடணும் அப்போ நாளின் மேல் ஒன்று இருக்கேக்க நோவை போடக்க மொத்தம் நோ ஒன்று இருக்குது அப்போ ஒண்டின் மேல் சைவர் ஜேர்சண்டியை போடணும் மேலே போடுற வாயிலையும் வந்து ஜேர்சண்டியை போடணும் சைவர் அடுத்து வந்து டோட்டல் எரர் காண எரர்ஸில் மேலே ரெண்டின் மேல் ஒன்றும் மூன்றின் மேல் ஒன்றையும் இருக்குது அப்போ மூண்டையும் ரெண்டையும் கூட்டினா அஞ்சு ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா ரெண்டு அப்போ அஞ்சின் மேல் ரெண்டு இவ்வாறு எல்லாத்து டோட்டலரையும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆக்டிபியூடுக்கும் தனித்தனியாக காணணும் நோஸ்ண்ட டோட்டலரர் அஞ்சின் மேல் ரெண்டு ஹெட்டு உண்டு அஞ்சின் மேல் ஒன்று எஃப்கலருண்ட அஞ்சின் மேல் சைவர் ஹேருண்ட அஞ்சின் மேல் ஒன்று எரரில் மேலான் பருமதியை மேலான் பரமதியோட கூட்டணும் அதோட கீழே ரெண்டு கீழே அன்பருமதியை கீழே கீழானோட கூட்டணும் கூட்டி டோட்டல் எர கண்டா பிறகு இதில் இருக்கிற சிமோலஸ் எர ரேட்டை எடுக்கணும் அதுதான் வன்னார் கோரிதம் இதில் இருக்கிற சிமோலஸ் எர ரேட் சிமோலஸ் வந்து அஞ்சின் மேல் சைவர் தான் இதில் இருக்கிற சிமோல இப்போ அஞ்சின் மேல் சைவராக எடுக்க எஃப் கலர் அது வந்து ரூல்ஸ் வந்து பேர்பிள் வந்து ஜேஸாக இருக்கேக்க க்ரீன் வந்து நோவாக இருக்கேக்க ஜெலோ வந்து ஜெர்ஸாக இருக்கேக்க அதுதான் வந்து இந்த வண்ணார்கள் அல் பயன்படுத்தி செய்யப்பட்ட சொலூசன் அடுத்து வண்ணார் அல் பார்க்கலாம் இது வந்து ஃபோர் ஈச் அட்டிபியூட் ஒவ்வொரு ஒரு அட்டிபியூட்டுக்கும் தனித்தனியாக செய்வோம் அதை அது அடுத்தது ஃபோர் ஈச் வேல்யூ ஆஃப் தட் அட்டிபியூட் மேக் ரூல் அஸ் ஃபோலோஸ் கீழே தரப்பட்ட ரூல்ஸ் பயன்படுத்தி தான் நடக்கிறோம் ஹவு ஹவு ஓஃபன் ஈச் கிளாஸ் அப்பியர்ஸ் ஈச் கிளாஸ் அப்பியர்ஸ்